என்று மண்புடன் உங்கள் வசன் செல்வா. நாம இந்த பதில என்ன பார்க்க வரணும், வரலாற்று சிறப்புமிக்க வழக்குகள். அதுல வந்து இரண்டாவது வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சசன்சிங் வழக்கு. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது, எதனால் அப்படிங்கிறப்ப தான் இந்த நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். முதல் வழக்கு பார்த்தீங்கன்னா சங்கிரி பிரசாத் வழக்கில் வந்து அரசியல் சட்டம் மூன்றாம் பகுதியை வந்து நாடாளுமன்றத்துக்கு மாற்றி அமைக்க அதிகாரம் வழங்கப்பட்டதுங்கிற பார்த்தோம். சசன்சிங் வழக்கில் வந்து 1965 நடைபெற்ற சசன்சிங் வழக்கில் அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை எடுத்துக்கொள்ளும் உரிமையும் நாடாளுமன்றத்திற்கு உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதாவது இந்த வழக்கில் வந்து அடிப்படை உரிமைகளையும் நாடாளுமன்றம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஒன்று வழங்கியுள்ளது. இதுபோல் அடுத்த ஒரு வழக்கில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடந்து விடைபெறுவது என்றும் அன்புடன் உங்கள் வசந்த் செல்வா. நன்றி, வணக்கம்.